ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு சாக்லேட் கேக் எப்படி வந்து பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாங்க. இதுவே நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நான் வந்து இதில் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேங்க, அண்ட் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்ச்பை இன்ச்சாக சொல்லியிருக்கேங்க. ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆலிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு கேக் வந்து ஐசிங் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சமாக சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் வந்து மேலே அந்த டாப்பில் மட்டும் கவர் ஆனால் போதுங்க. இதுவே நம்ம ட்ரஃபிள் கேக்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா எனக்கு டிசைன்ஸ்க்காக மேலே டாப்பில் மட்டும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக சாக்லேட் மெல்ட் பண்ணி மேலே ஊற்றினா போதுங்க. அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே மேக்ஸிமம் கவர் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பேலன்ஸ் இருக்க அந்த சாக்லேட்டை பார்த்திங்கன்னா சைட்லேயே இந்த மாதிரி ட்ரிப்பிங் மாதிரி கொடுத்துக்கிறேங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் பேக்கில் போட்டு தான் ட்ரிப் பண்ணலாம் அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து நீங்கள் ட்ரிப் பண்ணாலும் அதுவும் நல்லா அழகாக தாங்க வரும். அதாவது உங்களுக்கு மேலேயே அந்த ட்ரிப்பிங் நிற்கணும் அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக ஊற்றுங்க. அது வந்து நல்லாவே கீழே இறங்கி வந்து அது அங்கங்கே ஹாஃப் ஆஃப் அப்படியே பாதி பாதியில் நிற்குங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே வந்து கவர் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாக்லேட் கேக்குன்றதுனால கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆக்சுவலாக இந்த கேக் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்காக பண்ணினேன். நான் வந்து சிம்பிளாக கொஞ்சம் அவசரமாக பண்ணனால ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணியிருக்கேன். சரி, உங்களுக்கு காமிச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக காமிச்சிருக்கேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் கேக்குன்றனால இப்போ நான் வந்து கொக்கோ பவுடர் வந்து க்ரீமில் வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. நீங்கள் வந்து கொஞ்சமாக க்ரீம் எடுத்துக்கோங்க. நான் மேலே டிசைன்ன்றதுக்காக கொஞ்சோண்டு தாங்க நான் வந்து க்ரீம் எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் வந்து உள்ளேயும் வந்து இந்த இதை வந்து ஃபில்லிங்ஸாகவும் கொடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மேலே டிசைன்ஸ்க்கு மட்டும் இந்த கொக்கோ பவுடர் ஆட் பண்ண க்ரீம் வந்து கொடுத்துக்க போகிறேங்க. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து எடுத்து இந்த க்ரீமில் வந்து கொடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்காக நீங்கள் வந்து பீட்டர் வச்சு கொக்கோ பவுடர் போட்டு பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஸ்பேச்சிலாக வச்சு மிக்ஸ் பண்ணாவே போதுங்க. நல்லாவே அது வந்து மிக்ஸ் ஆகிடும். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கொக்கோ பவுடர் வந்து க்ரீமில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக ஆகிடுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து அதில் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணலாம். அதாவது பீட் பண்ணாத விப்பிங் க்ரீம் லிக்விடாக இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சுகர் சிரப்பில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டாக இருக்கணும் அப்படின்னா சுகர் சிரப் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லைங்க. நான் வந்து சுகர் சிரப் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சுகர் சிரப் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா க்ரீம் கொஞ்சம் நல்லாவே லூஸ் ஆகிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து டைட்டாக இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ கொஞ்சம் நல்லா லூஸ் கன்சிஸ்டன்ஸில் இருக்குது. அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம இப்போ பைப்பிங் பேக்கில் போட்டு மேலே வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 mm நாசில் எடுத்திருக்கேங்க. நான் 1 mm நாசில் 2 நாசில் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா 1 mm நாசில் தாங்க. நீங்களும் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நாசில் வாங்கி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேங்க, உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் தனியாக அந்த நாசில் செட்டு 13 நம்பர்ஸ் இருக்குங்க, அது வந்து யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் எல்லா கேக்குமே வந்து நீங்கள் அழகாக டிசைன் பண்ணி கவர் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதனால் என்னை கேட்டிங்க அப்படின்னா இது வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒரு 100 rupees, ஒரு நாசல் வந்து 100 rupees கிட்ட விற்குங்க. அதனால் பார்த்து கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. அதை விட கம்மியாக இருந்தாலும் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 2 பைப்பிங் பேக்லேயும் இந்த க்ரீம் வந்து ஒன்றில் ஒயிட் க்ரீமும் இன்னொன்றில் வந்து அந்த சாக்லேட் கேக் க்ரீமு. சாக்லேட் கேக்னாவே இப்போ பேக்கரிலாம் பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் தாங்க ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து இப்போ வந்து கொக்கோ பவுடர் போட்ட சாக்லேட் க்ரீம் வந்து ஒரு பேக்லேயும் இன்னொன்றில் பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விப்பிங் க்ரீம், செகண்ட் வந்து சாக்லேட் க்ரீம், அந்த மாதிரி 1-1 கொடுத்து வந்து நான் வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி வந்து நீங்களும் பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கும் நல்லாவே லுக்காக இருக்குங்க. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே நீட்டாக இருந்துச்சுங்க. கேக் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப் பண்ணுற மாதிரி தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போதெல்லாம் பார்த்தா அங்கங்கே திட்டி திட்டா அப்படி இப்படி இருக்க மாதிரி தாங்க தெரியும். ஆனால் ஃபைனலாக நீங்கள் பண்ணிவிட்டு பார்த்தா எவ்வளோ அழகாக இருப்பீங்களோ அதே மாதிரி தாங்க கேக்கும். நீங்கள் வந்து டிசைன்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் நல்லாவே கூட டிசைன் பண்ணலனாலுமே ஓரளவுக்கு தான் பண்ணியிருந்தீங்கனாலுமே ஃபைனலாக நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த லுக் வந்து நல்லாவே சூப்பராக அழகாக இருக்கும்.
அதனால் எப்போவுமே கேக் வந்து ஃபைனல் லுக் தாங்க, நம்ம ஃபைனலாக டச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துனா தாங்க நம்ம அதோடய அழகே நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காகவே நான் ரொம்பவே ஸ்லோவாகவே வீடியோ வந்து நான் வந்து இங்கே ஸ்கிப் பண்ணல, நான் வந்து அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பண்ணல, உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நல்லாவே நீட்டாக மெதுவாக தாங்க நான் வந்து இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன் வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிசைன் பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவை இந்த நாசல் வேணுங்க. இந்த நாசல் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட இப்போதைக்கு இருக்கிற நாசல் வச்சு இந்த மாதிரி, அதாவது நீங்கள் வந்து குட்டி நாசல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பைப்பிங் பேக்கில் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு பெரிய பூவாக வருங்க. ரொம்ப குட்டி பூவாக வராமல் ஓரளவுக்கு நல்லாவே கொஞ்சம் பெரிய பூ வருங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்குங்க கேக் பார்க்கும்போது. அவ்வளோதாங்க, இப்போ நான் வந்து இது பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பேக்கரிலாம் பார்த்திங்கன்னா கேக் டால்டானே தனியாக இருக்குதுங்க. அதாவது நார்மல் கேக்லாம் பார்த்திங்கன்னா பேக்கரியில் டால்டா தாங்க யூஸ் பண்ணுவாங்க, அதான் மார்ஜரின்னு சொல்லுவாங்க, அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணி தாங்க இந்த சாக்லேட் கேக்லாம் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு வள வளன் இருக்குங்க, உங்களுக்கே தெரியும். அதாவது ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி இருக்காதுங்க, அது வேறு தாங்க. என்ன இருந்தாலும் பேக்கரியிலலாம் அப்படி தாங்க கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி தாங்க பண்ணுவாங்க. இதிலே வந்து நம்ம வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஊற்றியும், விப்பிங் க்ரீமில் மெல்ட் பண்ணி ஊற்றியும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தாங்க கலர் கிடைக்கும். இந்த கொக்கோ பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நல்ல திக்காக கலர் கிடைக்குங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணும்போது கலர் பார்த்திங்கன்னா டல்லாக தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் அதிகமாக வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிடாதீங்க. அது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த கலர் நல்லாவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுடுங்க. ஃபஸ்ட்டு வந்து டல்லாக இருக்க மாதிரி இருக்குங்க, போக போக தாங்க அந்த ஒரு கலர் வந்து வெளியில் வரும். அதனால் எடுத்தோடனே அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க கலர் தெரியல அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பார்டரும் பார்த்திங்கன்னா அதே சேம் நாசல் வச்சு ஒயிட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்களும் கொடுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த விப்பிங் க்ரீம் வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ரீம் வந்து நாசலில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒட்டிகிட்டு இருக்குங்க. அப்போ ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா கீழே பார்டர் கொடுக்கும்போது கேக்கில் ஒட்டிக்குங்க. அப்போ நல்லா திரும்ப திரும்ப நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து கீழே வந்து உட்காந்துருங்க. அவ்வளோதாங்க, பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கேக். நல்லா இப்போ பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு தாங்க நான் இது பண்ணேன், நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னால் என்கிட்ட கேளுங்கள். நீங்கள் எப்போ கேட்டீங்க என்ன கேட்டிங்க அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக சொல்லித்தருவங்க. நான் வந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு நிறையா அதாவது டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள் அப்படின்னு சொல்வேங்க. இல்லை அப்படின்னா என்னால் முடிஞ்ச வரையும் மேக்ஸிமம் எவ்வளோ உங்களுக்கு பீஃபாக டைப் பண்ணி சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு நான் கண்டிப்பாக கிளியராக சொல்லி தருவேங்க. என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்யூ, பை.